தமிழகம் முழுவதும் இன்று 11வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறுகிறது. ஒரு கோடி அளவில் தடுப்பூசிகள் கையிருப்பு இருக்கும் நிலையில் காலக்கெடு முடிந்தும் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு இந்த முகாமில் முன்னுரிமை வழங்கப்படும். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 200 வார்டுகளிலும் 1,600 முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வருமாறு மாநில சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகம் உட்பட 13 மாநிலங்களில் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து 2,236 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் நகர்ப்புற குடிசை பகுதிகளில் வசிக்கும் 5 கோடி ஏழைகள் உட்பட சுமார் 25 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சார்பில் நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் பிரிவு கூடுதல் செயலாளர் ரஜத்குமார் மிஸ்ராவும் ஆசிய வளர்ச்சி வங்கி சார்பில் அதன் பிராந்திய இயக்குநர் தெஹியோ கோனிஷியும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அவசர கால அதிநவீன முதலுதவி சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை செங்கல்பட்டு மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் ஜீவா ரிபன் வெட்டி திறந்து வைத்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன முதலுதவி சிகிச்சை மையத்தில் அவசர கால வெண்டிலேட்டர் வசதி, எலும்பு முறிவுக்கான சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் கண்காணிப்பு குழு தலைவரும் தேனி மக்களவை உறுப்பினருமான ரவீந்திரநாத் குமார் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் முன்னிலையில் கூடிய இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் கிராம சாலை திட்டம், பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் அவைகளின் பயன்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் கேட்டுக்கொண்டார். தேசிய புலிகள் ஆணையத்தின் உத்தரவின்படி முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்பட்ட பகுதியில் 2022 ஆண்டுக்கான அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கியது. முதல் கட்டமாக தாவர உண்ணிகளின் கணக்கெடுப்பு, மாமிச உண்ணிகளின் தடயங்கள் கணக்கெடுப்பு மற்றும் வாழ்விட மதிப்பீட்டு பணிகள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கணக்கெடுப்பு பணி அறிவியல் ரீதியாகவும் துல்லியமாக இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் இப்பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினருக்கு முதுமலை தெப்பக்காடு மேலாண்மை பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது.